ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஒரு நாள் ஒரு பூனை வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பூனையை பார்த்தோன்னே இந்த நரி வந்து கேட்குது, ஹேய் மிஸ்டர், எதுக்கு அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா விஷயம், யார் என்ன சொன்னா உனியா அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பூனை வெளியே வந்து சொல்லுது, இல்லை இப்போ தான் இந்த காட்டோட சிங்கம் போச்சு, இந்த சிங்கம் எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை கடிக்கிறதுக்கு பார்க்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் இது கொன்று சாப்பிடுது, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதை நிறையும் பார்த்துட்டு, ஆமாப்பா நானும் அக்ரி பண்ணுறேன், எண்ணி ஒரு நாள் இந்த சிங்கம் வந்து சாப்பிட ட்ரை பண்ணிச்சு, எனக்கும் ஞாபகம் இருக்குது, காட்டில் நிறைய விலங்குகளை இது சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க. இந்த குரூப்பில் ஒரு அப்சர்வர், ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்கு. இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு, சரி என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகுது. ஒரு வில்லேஜ் பார்க்குறாங்க, அந்த வில்லேஜில் ஒரு குடிசை இருக்குது, அந்த குடிசைக்கிட்ட கீழே வந்து குட்டி குட்டி கோழி, சேவல், அப்புறம் ஆல் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அங்கே இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த நரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சேவலை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு பயங்கர பசியை வச்சு ஓடி போய் அதை கொண்டு சாப்பிட்ருது. இந்த பூனை பார்த்து கேட்குது, ஏய் மிஸ்டர் என்ன இப்போ தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், நீ பாட்டுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் இது வந்து பதிலே சொல்லலை, இது பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கு. திடீர்னு ஒரு எலி ஓடி வந்துச்சான், எலி ஓடி வந்தோடனே அந்த பூனை எனக்கு வந்து அதுவும் போய் கபக்கன் அதை பிடிச்சி சாப்பிட்ருச்சு. இதுங்க இதுவும் சாப்பிட்டு அமைதியாக இருக்கும், மேலே இருக்க காக்கா பார்த்துச்சு, ரொம்ப நேரமாக தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு என்ன மண்ணே, அதை பார்த்து கெக்கபக்கா கெக்கபக்கான்னு விழுந்து விழுந்து சிரிச்சு தான். சிரிக்கிறது பார்த்தோன்னே ஒரு ஸ்பேரோ பறந்து வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வை ஆர் யூ லாஃபிங், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த ஸ்பேரோ கிட்ட இந்த காக்கா வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பேன்ஷன் ஃபூ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது, இவ்வளோ நேரம் வந்து இப்படிலாம் பேசினானுங்க, இங்கே வந்தோடனே திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிட்டானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போது இந்த ஸ்பேரோ கேட்டேன்னா, ஐயோ இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கதையோட மாறல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்போம், அது மற்றவங்களுக்கு வந்து தப்பாக தெரியும். இன்னொன்று என்னென்னா, நம்ம செய்கிற விஷயம் நம்ம தப்பாக செஞ்சுருப்போம், அதே விஷயம் மற்றவங்க செய்யும்போது தான் தெரியுது, ஆனால் நம்ம செய்யும்போது அது நமக்கு தப்புன்னு தெரியறதில்ல. என்ன செஞ்சாலும் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, வி ஆர் ஆல் அக்கௌண்டபிள், நம்ம செய்கிற விஷயத்துக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். நான் தான் ரைட்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் இப்படி அப்படி, நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நீங்கள் ரொம்ப தப்பான ஒரு தாட்டில் இருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு கடை காட்சி அடுத்த ஒரு கதையில் சூப்பரான ஒரு மாரலோட இன்னும் புரியிற மாதிரி குழப்புற மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ நான் வீடியோ போடுறேன்னா அன்னைக்கு நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.